நான் குறுக்குல போவாதீங்க வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜார்ஜ் விஜய் பேசுகிறேன். டேக் டைவர்ஷனுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஏன்னா வந்து சாண்டி மாஸ்டர் வந்து ஒரு அரபாய் பயங்கரமாக கை காலெல்லாம் உடச்சி முட்டி தேய பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த தேவா சார் பாடியிருக்காங்க ஜோயல் அவரோட மியூசிக்கில், சிவானி செந்தில் அவங்களுடைய டைரக்ஷனில் அவருடைய ரெண்டாவது படம். ஸோ ஒரு டீமாக ஒரு யங் டீமாக ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ராம்சன்னு ஜான் விஜய் அண்ணன், அப்புறம் நான், அப்புறம் அறிமுக நாயகன் சிவகுமார், பாடினி குமார், அப்புறம் நிறையா நண்பர்கள்லாம் நடிச்சிருக்கோம். ஒரு 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 ஃபன் மூவி, ரோடு மூவி இது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு நிறையா டேக் டைவர்ஷன் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் உள்ள ஒரு கதை. அதை நான் விட்டால் நான் ஃபுல்லாக கதை சொல்லிவிடுவேன். தயவு செஞ்சு ரொம்ப ஆர்வமாக கேட்காதீங்க. நேராக தேட்டர்லேயோ இல்லை நான் ஓடிடியோ கலருடைய சுத்தம் எதில் இருந்தாலும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சினிமாவை வாழவீங்க. ஸோ ரொம்ப நலிந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் ஷூட்டிங்லாம் ஆரம்பித்து எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், மாஸ்க்கெல்லாம் போட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய வேலைகளை நாங்கள் திருப்பி ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு. ஸோ டேக் டைவர்ஷன் மூவி சார்பாக மெகா டிவி நேயர்கள் அனைவருக்கும் நம்ம மாந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மெகா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து டேக் டைவர்ஷன் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன். அந்த படத்தோட இயக்குனர் பேர் வந்து செந்தில்குமார். இவர் பேசிக்காக வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஒரு 4 மாதத்துக்கு முன்னுக்கு வந்து என்கிட்ட வீட்டில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிற பிரதர், அவர் ஒரு நல்ல கேரக்டருக்கு நீங்கள் பண்ணணும் பிரதர் அப்படின்னாரு. அந்த கேரக்டர் ஓகே, அந்த கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார், கதையை பற்றி கதை ஃபுல்லாக சொன்னார். சொல்லும்போது எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. என் கதை என் கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவர் இது க்ரியேட் பண்ணியிருந்தார். ஆட் பிரதர் நம்ம பண்ணலாம் பிரதர் கண்டிப்பாக அப்படின்ட்டேன். ரொம்போது திடீர்னு வந்து ஒரு 10 நாளில் வந்து இல்லை பிரதர் நம்ம ஷூட் போகணும் பிரதர், நீங்கள் எப்போ சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னாரு. அப்புறம் ஓகே பிரதர் நீங்கள் சொல்லுங்கள் எப்போ சொல்லுங்கள் நம்ம ஷூட் போகலாம் பிரதர் அப்படின்னேன். எப்படி ஒரு 10 நாளில் வந்து இவ்வளோ ஒரு இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை பிரதர் ஒரு நாள் ரெடி பண்ணிட்டேன் பிரதர் அப்படின்னா. பட் இங்கே வந்து ஆர்டிஸ்ட்டாக வந்து நிறையா வந்து நியூ ஃபேஸஸ் இருக்காங்க. இருக்கும்போது அதில் ஜான் விஜயன் இருக்கார், எல்லா பேருமே இருக்கும். அதில் வந்து இவ்வளோ ஒரு டீம் எப்படி வந்து ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணான்னு தெரியல. பட் ரொம்ப டேலண்ட் பர்சன் அவர். இது வந்து ஒரு நல்ல ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட ஸ்கிரிப்ட். ட்ராவலிங்கில் வந்து நல்ல ஒரு எமோஷன்ஸ், ஒரு நல்ல லவ் எல்லாமே வந்து மிக்ஸாக இருக்கும். பட் இதில் வந்து லவ் வந்து இவர் வந்து ஒரு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது ஒரு மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸில் ஒரு நல்ல லவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் வந்து ரசிகர்களுக்கு நல்ல படமாக இருக்கும் ரொம்ப. தேங்க்யூ. வணக்கம், நான் பாடினி குமார். இன்றைக்கி டேக் டைவர்ஷன் மூவியோட சாங் ஷூட் போயிட்டுருக்கு. சாண்டி மாஸ்டரோட கோரியோகிராஃபியில் செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. எல்லாருமே எப்போ தேரில் பார்ப்போம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் வந்து சிவானி செந்தல் சார். அவரோட செகண்ட் ஃபிலிம் இது, ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கார்கில்னு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம் வந்து எப்படி பார்த்திங்கன்னா, ஒரு சென்னை டு பாண்டிச்சேரி போகிற ஒரு ரூட்டில் ஒரு பொண்ணோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ஒரே நாளில் கிளியர் ஆகுது, அதுக்காக தான் வந்துட்டு இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஃபேமிலி ஓரியன்ட் படம், என்டர்டைனிங்காக இருக்கும். நான் இந்த படத்தில் வந்து யாழினின்ற கேரக்டர் பண்ணுறேன். ஐம் எ ஹீரோயின் ஃபார் திஸ் மூவி. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி, நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த கொரோனா காலத்தில் சேஃபாக தியேட்டரில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. நான் இந்த ஸ்கிரிப்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்போ வந்து ஒரு கேர்ள்ஸோட ப்ராப்ளம் எல்லாமே வந்து எப்படி டெய்லி அவங்கவுங்களோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பாய்ஸாலேயும் சரி, நிறைய பசங்களால் அவங்களால டேக்கிள் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருக்கும். அதெல்லாம் ஒரு பொண்ணு எப்படி மனசில் வச்சுக்கிட்டு அவ்வளோ அவளோட ஒரே நாளில் அவளோட ப்ராப்ளம் எப்படி கிளியர் ஆகுது அப்படின்றது தான் இந்த படம். ஸோ எனக்கு வந்து எப்படின்னா அந்த விஷயத்தை கேர்ள் எம்பவர்மெண்ட், அவளை அவள் வந்து எப்படி அந்த படத்தை டேக்கிள் பண்ணி கொண்டு போகிறா, அவ்வளோ கஷ்டம் மனசில் இருந்தாலும் வெளியில் அது எல்லாத்தையுமே காமிச்சிக்காமல் வருத்தமே இருந்தாலும் வெளியில் சந்தோஷமாக நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவள் ஏன் நடிக்கிறா, எதுக்கு நடிக்கிறான்றது கிளைமேக்ஸில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் இந்த டேக் டைவர்ஷன் மூவியில் வந்து ராம் சார், ஜார்ஜ் விஜய் சார், ஜான் விஜய் சார் இவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரு கூடயும் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவி பண்ணுறோம், இந்த மாதிரி சீனியர்ஸ் கூட பண்ணுறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, பட் ஒரு பயமும் இருந்துச்சு. பட் அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபன்னாக ஓகே நியூ கமர் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் நல்லா பழகினாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் என்னோட ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு இந்த படத்தை பண்ணேன்னு நான் சொல்லலாம். போஸ்டர்ஸ் வந்து இனிமேல் தான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக அதுலேயே உங்களுக்கு
உங்களுக்கு தெரிஞ்சிடும். சாண்டி மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக தான் தெரியும், பட் செட்டுன்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக, அந்த ஒரு சீரியஸ்னஸோட பாட்டு எவ்வளோ எவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்காரு அப்படின்றத நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ வந்து இந்த படத்தில் வந்துட்டு இந்த சாங் தான் மெயினான சாங். இன்னொரு ஒரு மியூசிக் இருக்குது, மியூசிக் ட்ராக் இருக்குது, அந்த மியூசிக் ட்ராக் நான் பண்ணியிருப்பேன் ஒரு டான்ஸ் கிளாஸ் ஷூட் மாதிரி. ஸோ அதுவும் நல்லா ஒரு நல்ல டான்ஸ் சீக்வன்ஸாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. டைரக்டர் ஷிவானி செந்தில் சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் மூவி, அவரோட ஃபர்ஸ்ட் மூவி கார்கில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமேசான் ப்ரைமில் கூட இருக்குது. அவரோட செகண்ட் மூவி இது. ஃபர்ஸ்ட் மூவியும் வந்து ஒரு கார் ட்ராவல் பற்றி தான் எடுத்திருப்பார். செகண்ட் மூவி இதுவும் வந்து சென்னை டு பாண்டிச்சேரி போகிற ஒரு கார் ட்ராவல்லையே ஒரு பொண்ணோட கஷ்டங்கள், அவள் எத்தனை வருஷமாக இந்த கஷ்டங்கள்லாம் தாங்கியிருக்கா, அது எப்படி அவள் கிளியர் பண்ணுறா, இது எல்லாமே வந்து இந்த கார் ட்ராவல்லையே காமிச்சிருப்பார். அதுவே ரொம்ப பெரிய ஒரு எக்ஸைட்டடான விஷயம். ஏன் டப்பிங் நான் பண்ணிட்டேன், படம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு, டப்பிங்கும் முடிஞ்சிடுச்சு, இந்த சாங் ஷூட் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ இந்த சாங்க்காக தான் எல்லாரும் திரும்ப ரீயூனைட் ஆயிருக்கோன்னு சொல்லலாம், ரொம்பவே ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியலன்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லாரும். ஏன்னா நான் பண்ணப்போ வந்து ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் நான் பண்ணப்போ ஒரே ஷார்ட்டில் அப்படியே எடுத்துருவேன். எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு 2-3 டேஸ் எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் மூவி, ஐயோ எப்படி அந்த ஒரு பயம். அதுக்கப்புறம் போக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கேரக்டருக்குள்ளேயே இன்வால்வ் ஆகிட்டேன். யாழினின்னு தான் கூப்பிடுவாங்க, என்ன பாடினின்னு கூப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டருக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டேன். அதே மாதிரி டப்பிங் பண்ணுறப்ப கூட வந்துட்டு டப்பிங் சவுண்ட் இன்ஜினியர்லாம் கூட வந்துட்டு என்னமா ஊர்வசி மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரியல, பட் எனக்கு டப்பிங்கும் பிடிச்சது. ஏன்னா என்னோடய கேரக்டருக்கு நான் டப் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் நானே ஸ்பெஷலாக டைரக்டர்கிட்ட கேட்டு வாங்கினேன். இது ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியலன்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். தேங்க்யூ. மெகா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவகுமார். டேக் டைவர்ஷன் மூவியோட கதையின் நாயகன். டேக் டைவர்ஷன் இந்த மூவியை வந்து சிவானி செந்தில் சார் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது சாருக்கு ரெண்டாவது படம். ஈஸ்வரன் தங்கவேல் சார் வந்து சினிமாட்டோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஜோஸ் ஃப்ராங்க்லின் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்து ராம்சனா, ஜான் விஜயனா, விஜய் டிவி ஜார்ஜனா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. பாடினி குமார் வந்து இதில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபன் ட்ராவல் மூவியாக இருக்குது. இது எனக்கு முதல் படம். கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். மெகா டிவி நேயர்கள் அனைவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமாறு உறுதுணையாக இருக்குமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் சிவானி செந்தில். டேக் டைவர்ஷன் என்னோடய ரெண்டாவது மூவி. டேக் டைவர்ஷன் டைட்டில் வந்தது காரணம் என்னென்னா, நம்ம லைஃபே ஒரு டேக் டைவர்ஷன் தான். போர்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம், போர்டு மட்டும் கிடையாது நம்ம லைஃப்லேயே நிறைய அதை உணர்ந்துருக்கோம். நான் காலையில் கிளம்பி ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்பேன், ஆனால் நான் பேசி அந்த இடத்துக்கு போக ஈவினிங் ஆகும். இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் அந்த படம். ஸோ காரில் 5 பசங்க சென்னை டு பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களோட அந்த ட்ராவல் வந்து எப்படி டேக் டைவர்ஷன் ஆகுது, அதுதான் படம். இதில் வந்து 5 புதுசாக பசங்க தான் நடிச்சிருக்காங்க. ராமச்சந்திரன் சார் தான் மெயின் லீடாக பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் ஜான் விஜய் சார் இருக்கார். இந்த படமே ஒரு புதுசாக இருக்கும். எல்லாருமே யங் பசங்க, ஒரு ஈஸியாக மக்களுக்கு கனெக்ட் ஆகும். லைஃப்பில் நம்ம பார்த்துட்ருக்க சம்பவங்கள் தான் விதவிதமாக நானும் காட்டியிருப்பேன். 70s kids, அப்புறம் 90s, 2K, இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களையும் காட்டியிருப்போம். ஷூட்டிங் வந்து டோட்டலாக முடிஞ்சிருச்சு சார். டோட்டலாக நாங்கள் சென்னை டு பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ணி ஃபுல்லாகவே ஷூட்டிங் முடிச்சிட்டோம். எடிட்டிங் டப்பிங்கும் முடிச்சாச்சு. இந்த பாட்டோட உருவான காரணம் என்னென்னா, ஒரு சின்ன பாட்டு வைக்கணும்னு நினச்சோம். இதில் ஒரு டான் கேரக்டரில் தான் ராமச்சந்திரன் சார் நடிச்சிருக்கார், பேட்டர் ராமச்சந்திரன். ஸோ அவருக்கு வந்து ஒரு லவ்வில் விளர்றப்போ அவருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் நடக்குது அந்த பாட்டு. இதுக்கு வந்து ஜோஸ் ஃப்ராங்க்லின் தான் மியூசிக். அவர் வந்து அழகாக ஒரு டியூன் கொடுத்தாரு. இந்த டியூனை பார்க்கும்போது யாரா எழுதலான்னு பார்க்கும்போது மோகன்ராஜன் சார் வந்தார். அவர் ஒரு சூப்பரான ஒரு வரிகள் கொடுத்தாரு. இந்த வரிக்கு யார் குரல் கொடுக்கன்னு பார்க்கும்போது தேவா சார் எங்கள் மனசில் வந்தார். இன்றைக்கி சொன்னோம், 2 நாளில் அந்த பாட்டுக்கு வரி கிடச்சி, பாட்டோட அவர் பாடி கொடுத்தாரு. சரி, தேவா சார் பாடியாச்சு, இதுக்கப்புறம் இதை விட்டு வைக்கக்கூடாதுன்னு நினச்சோம். சாண்டி மாஸ்டர் வந்தார். இந்த பாட்டு மாதிரி தான் எங்கள் படமும், அதோட ட்ராவலும் இருக்கும். படம் ஒரு ஃபன் மூவி. பட் வாழ்க்கையில் எப்பவும் ஃபன்னு மட்டும் கிடையாது. அந்த ஃபன்னு வந்து ஸ்டார்டிங்லேயும் இருக்கும், எண்டும் இருக்கும். அந்த ட்ராவலோட கஷ்டம் இருக்கும், பொண்ணுங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அண்ட் அதில் வந்து ஒரு பையன் எப்படி சிக்கிக்கிறான், அதோட அந்த ட்ராவலை வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக தான் நம்ம வந்து
அடி ஜஸ்ட் லைக் தட் விடாமல் அதை வந்து கொஞ்சம் அழுத்தி அதை கொஞ்சம் ஒரு சின்ன உணர்ச்சி பூர்வமாகவும் காட்டியிருப்போம். நல்ல ஒரு கூட்டு முயற்சி, எல்லாருமே ஃப்ரெஷர் தான், பசங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த படத்தை நாங்கள் தயாரித்து இது பண்ணோம். ஆனால் எங்கள் கஷ்டத்தை சொல்கிறது வந்து இது அவசியம் இல்லாத இடம், ஆனால் எங்களோட நம்பிக்கையை சொல்லலாம், இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும், அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக நம்புகிறோம், வெற்றி படையணும். நன்றி.